இந்த ஈஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த முருங்கைக்கீரையை பற்றி தான் திரும்ப ஒரு தடவை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக முருங்கைக்கீரை வந்துட்டு பல விஷயத்துக்கு ஒரு அஷ்டரோக நிவாரணின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் கேட்டதுனால தான் திரும்ப அந்த முருங்கைக்கீரை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கேப்சூலாக போட்டு வேணும்னா வீட்டில் நான் சாப்பிடுவேன், அம்மா பண்ணி தருவாங்க எனக்கு. ஸோ அதை நிறைய பேர் கேட்குறாங்க, கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. காசு இல்லாமல் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் காசு தான் அது. அது அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு பர்டிகுலராக நம்ம உடம்புல இருக்கிற தழும்பு. எப்பா என்ன வெயில் சை கொளுத்துதுங்கப்பா, பேசக்கூட முடியல. ஆக்சுவலாக வந்துட்டு தழும்புகள், உடம்புல இருக்கிற தழும்பு, இந்த அம்மையில் வந்த தழும்பு, அப்புறம் வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கிற புண்ணு, இதில் அந்த காயங்கள், இதெல்லாம் வந்துட்டு போக்குறதுக்கு, ஸ்கின்னை வந்து பொலிவாக வைக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, முருங்கைக்கீரை இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை பிச்சு அதை நீங்கள் வந்துட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிடணும். ஓகேவா? மருதாணி கையில் வைக்கிறதுக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு மருதாணிக்கு எப்படி நீங்கள் கையில் வந்துட்டு வைக்கிறீங்களோ அதே பேட்டர்னில் நீங்கள் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்கோ நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஸ்கின்லாம் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாத ஒரு இயற்கை வழி ஒரு ஸ்கின் கேர் மருத்துவம் அது. அதே போல் முருங்கைக்காய் சாம்பாரில் சாப்பிட்றது, முருங்கைக்காய் பொரியல் சாப்பிட்றது, அந்த வகையில் ட்ரம்ஸ்டிக் எடுத்துக்கிறதும், அப்புறம் வந்துட்டு மலச்சிக்கலை போக்கும் முருங்கைக்கீரை, அப்புறம் வந்துட்டு வயிற்று புண்ணை ஆற்றும், அப்புறம் வந்துட்டு மகப்பேறு, முக்கியமாக ப்ரெக்னென்சி, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு கரு உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ, செண்பப்பிரியா நினைக்கிறேன், செண்பப்பிரியா, அப்புறம் இன்னும் கிறிஸ்டினா, ரெண்டு மூணு சகோதரிகளுக்கு எனக்கு கமெண்ட்டில் அடிக்கடி பாருங்க, ரெண்டு பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த முருங்கைக்கீரை நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, மணத்தக்காளி கீரையும் உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பலம் கொடுக்கும் இது கரு உருவாகிறதுக்கு. அதுக்கு அப்புறம் வெள்ளைப்படுதல், அப்புறம் வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்புறம் வந்துட்டு அந்த வயிற்றுப்போக்கு, இந்த மலச்சிக்கல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அஷ்டரோக நிவாரணம். இன்டேக் பண்ணாலும் நிவாரணம் தருது, ஸ்கின் கேராக வெளியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தருது. ஸோ அதனால் ஸ்கின் தேவைப்படுறவங்க இதை அரைச்சி நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்கள் புண்ணை போக்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அதை ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்க இதை நிறையா சாப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியமான உறவோடு நீங்கள் வந்துட்டு குழந்தை மகப்பேறு பெறணும். பெற்ற பிறகு அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது முக்கியமாக வந்துட்டு டீட்டெயில்டாக ஏன் முருங்கை முருங்கை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, பட் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. கார்ட்டூன்ஸ் பார்த்த 80s கிட்ஸுக்கெலாம் தெரியும், பாப்பாய் த சேலர் மேன், அதில் வந்துட்டு கீரை தான் வந்துட்டு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காமிப்பாங்க. கீரை சாப்பிட்டாலுமே பாப்பாய்க்கு எனர்ஜி வந்து அடித்து தூக்கி வீசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த கீரைக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த கீரையை பயன்படுத்தி பலன் அடைங்க, இயற்கையாகவே கிடைக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் கூட வளர்க்கலாம், இடம் இருக்கிறவங்க வீட்டில் வளருங்க, கடையில் கிடைக்கிறவங்க தயவுசெய்து வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த கீரை வேலை சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்காக தான் திரும்ப திரும்ப முருங்கைக்கீரையை பற்றி பேசுகிறேன். நான் முருங்கைக்கீரைக்கு என்ன பொருள் ப்ரொமோட்டாக பண்ணுறேன், அது என்ன நான் விற்கிற ப்ராடக்டான்னு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன், அது உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு உடலில் இருக்கிற அத்தனை அசுத்தங்களையும் போக்குறதுக்கு ஒரே மருந்தாக அது வந்துட்டு செயல்படுது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் வந்துட்டு முருங்கைக்கீரையை பற்றி பேசுகிறேன். ஸோ தயவுசெய்து அதை பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்கள்.